ஹே கைஸ், பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரீசனாக நான் இப்போ வந்து நியூ அப்பார்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் ஸ்டூடியோ செட்டப் எதுவுமே பண்ணல. ஸோ மேபி இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்கோ இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் ப்ராப்பராக ஸ்டூடியோ செட் பண்ணதுக்கப்புறம் எக்கோஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு ஸ்டூடியோவே வந்து ஒரு செட்டப் வந்து காமிங்க, அதை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ அப்போ வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பட் இந்த ஸ்டூடியோ வந்து செட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரைட், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயமா இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே நம்ம வந்துட்டு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுறோம். அதுமாதிரி அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஹேர் லாஸ், ஒபிசிட்டி, வெயிட் லாஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்ம லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்குது. அதே ஸ்பெசிஃபிக்காக ஐடியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்மளால கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸே எல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுமாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 7 டிப்ஸ் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும். விதவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. திஸ் இஸ் அபின், வெல்கம் டு மை சேனல். இப்போ ரீலெவலில் 3 டெஸ்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிளாக்செயின் டெவலப்மெண்ட் டெஸ்ட். ஸோ ஓவராலாக ரீலெவலில் இப்போ பார்த்தீங்கன்னா 13 டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு எதில் ஸ்கில் இருந்தாலுமே நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுடைய ஸ்கில் நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. ரீலெவல் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஹயரிங் பிளாட்ஃபார்ம். இல்லை நடக்க டெஸ்ட்டில் நீங்கள் 50% அபவ் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா டாப் டெக் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இது வரைக்கும் ரீலெவல் 16 crore ஒர்த் ஆஃப் ஜாப் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மந்த்தில் மட்டுமே 15 lakhs ஒர்த் ஆஃப் ஜாப் ஆஃபர்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்டில் நடக்கூடிய ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் 15 days கேப்பில் என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து கிளியர் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட் அட்டம்ப்ல உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் அட்டம் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து டெக் ரோலுக்கு டெஸ்ட் இருக்குது, நான் டெக் ரோலுக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலாக நாலேஜ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான் டெக் ரோல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் 50% மேலே ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் டாப் 3 ரேங்க்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக் புக், ஐஃபோன் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வை ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? ஜஸ்ட் புக் அ ஸ்லாட். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் விச் பார்ட் மேக் யூ மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த விஷயத்தை அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும். காமனாக வந்து நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிற விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜாப்ல போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கலாக நாலேஜ் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அதிகமாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நீங்கள் இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டைமிங்கில் வந்து இந்த விஷயத்தை நம்ம எப்படி முடிக்கிறது, இந்த விஷயத்தை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்தை தான் அதிகமாக க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயம் வந்து உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். லைக் வந்து டீமில் இருக்க பீப்பிள் வந்து உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, இல்லை எஸ்லேஷன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது, நீங்கள் அதிகமாக எதுக்கு வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் முடிஞ்சதை ரெக்டிஃபை பண்ணுறது பார்க்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு சுத்தமாக முடியல, நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து டெக்னிக்கலாக அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியல, இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மிஸ்டேக் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஓரளவு கம்மியாக ஆரம்பிக்கும். இன்கேஸ் உங்கள் டீமில் இருக்க சில பீப்பிளாடி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, அவங்க கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கல, அவங்க நிறைய காசிப்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பீப்பிள் கூட நீங்கள் வந்துட்டு அந்தளவுக்கு டச்சில் இருக்காமல் அவங்களை அவாய்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவங்க கூட நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காமல் அவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் கரெக்டாக இருந்தாலுமே அது அதிகமாக ஆர்கியூ பண்ணி அப்படின்னா அது ஆப்போனண்டாக கேட்கல ஒரு பர்சன் வந்து ஒரு கரெக்டான மைண்ட் செட்டில் இருந்தால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அவங்க கரெக்டான மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் பேசுறது எதாவது ரைட்டாக இருந்தாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் அந்த மாதிரி பீப்பிள் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணுறது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் யூர் டைம் ஃபார் வார்க். லைக் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக ஒரே ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்கும், லைக் 9 to 6 ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்கும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து டிஃபர் ஆகும், 24 hours அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொட்டேஷன் ஷிஃப்ட் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எந்த ஷிஃப்ட்ல போனாலுமே நீங்கள் ஒரு டேக்கு இந்த அவர்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற முன்னாடி பிளான் பண்ணிருக்கணும். லைக் வந்து உங்களுக்கு 1 month முன்னாடியே உங்களுக்கு என்ன ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் பிளான் பண்ணி அப்படின்னா தான் உங்களுடைய ஒர்க் தனியாக உங்களுடைய அதர் ஆக்டிவிட்டிஸ் தனியாக நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட் டேவுமே வந்து ஆஃபீஸை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால் பர் டேக்கு வந்து நான் 7 hours மட்டும் தான் ஆஃபீஸ்க்காக ஒர்க் பண்ணுவேன். ஒன்ஸ் நான் வந்து ஆஃபீஸ் வந்து வெளில வந்துட்டேன் அப்படின்னா அந்த ஆஃபீஸை பற்றி திங்கிங் எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். இப்போ நான் எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நான் வந்து ப்ரோ ஆன் கால் சப்போர்ட்லேயும் இருக்கிறேன், ஸோ நான் எப்படி இந்த விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்க்குற ஆன் கால் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அவுட்கம் வருது, அந்தளவுக்கு உங்களுக்கு சேலரி வருதா, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கலாக அந்தளவுக்கு நாலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட்டுக்கு அந்தளவுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை அந்தளவுக்கு அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணி வேறு கம்பெனி போகிறது ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஆன் கால்
பட்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இஷ்யூ எந்த டைம்ல வேணாலும் வரும். உடனே நீங்க டக்குனு லாகின் பண்ணி டக்குனு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்க வந்து வேற ஏரியால இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஏரியாலேயும் திருப்பி உங்களுடைய ஹோம் ஆஃபீஸ்க்கு நீங்க வரதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க ரேஷ் டிரைவிங் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் ரொம்பவே டேஞ்சர். நானும் வந்து அந்த மாதிரி ஆன் கால் சப்போர்ட் இருக்கும்போது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்கேன். பட் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஆன் கால் சப்போர்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஆன் கால் சப்போர்ட் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ அதனால வந்து 24/7 நீங்க ஒர்க் பண்றது அப்படிங்கிறது ஒரு பேடான விஷயம் அப்படின்னு சொல்ல வரல. பட் நீங்க கொடுக்குற எஃபோர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அவுட் கம் கிடைக்குதா இல்லையா, அது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குதா இல்லையா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா நம்ம மாதிரி சொன்ன மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் டைம்ல மட்டும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸை பத்தி திங்க் பண்ணாமல் வேற ஏதாவது ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிங்க. லைக் வந்து உங்களுக்கு யார்கிட்ட பேசினா ரொம்ப பிடிக்குமோ, யார் கூட டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குமோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு பாருங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஒர்க் தனியாக அதர் ஆக்டிவிட்டீஸ் தனியாக நீங்க வந்து ஸ்பிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். நம்பர் 3 பாத்தீங்கன்னா அதர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஃபீஸ் போவோம், திருப்பி ஈவினிங் வந்துட்டு சம் மூவிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு இருப்போம். இதுமாரி நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டினியூஸா ஒரே ஒர்க்கே பண்ற மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு மிஷின் மாதிரி நம்ம மைண்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், அதனால வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு பர் டேக்கு ஒரு 1 hour 2 hour வந்து இன்னொரு ஆக்டிவிட்டியில வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு பாருங்க. உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயத்துல வந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் வந்து உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா நீங்க மியூசிக் கத்துக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜிம் போலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்கும், இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கிரிக்கெட் பிடிக்கும், எதுனாலுமே அந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்ல நீங்க வந்து கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறது, இல்லை வந்து அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் விளையாடுங்க மணி ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்துட்டு உண்மையாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, அட் த சேம் டைம் வந்து உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக வந்து அதர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ட்ரை பண்ணுறது பாருங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ரொம்ப கிரேசியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. லைக் வந்து ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி அதில் போய் ஒரு வீக்குக்கு ஒரு 3 hours 4 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் கோசிப். ஸோ ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணாமல் அது ஒரு பர்சனல் பிளேஸாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் பர்சனலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பர்சனை பற்றி காசிப் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். உங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன் வந்து ஒரு லாங் டைம் உங்க கூட இருக்காங்க, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம், இல்லை காசிப்பாக அவங்கள்ட்ட பேசலாம். பட் நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு 1 year தான் தெரியும், இல்லை ஒரு 2 year தான் தெரியும் அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணக்கூடாது. இனிஷியலாக அது பேசும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். அது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போனாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் மோஸ்ட்லி உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் ட்ரை டு அவாய்ட் காசிப்ஸ். ஏன்னா நீங்கள் இன்னொரு பர்சனை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அது பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களை பற்றி இன்னொருத்தவங்க காசிப் பேசுகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது பாருங்கள். லைக் வந்து டெக்னிக்கல் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் டெவலப் ஆகும், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸும் அந்த அளவுக்கு வராது. ஸோ ட்ரீட் ஒர்க் என்வரான்மெண்ட் லைக் ஒர்க் என்வரான்மெண்ட். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா கீப் யுவர் ஸ்பேஸ் கிளீன். நீங்கள் உங்கள் பிளேஸை க்ளீனாக வச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது உங்கள் ஒர்க் என்வரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ரூமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் க்ளீனாக வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏரியா பார்க்கும்போது பாசிட்டிவான ஃபீல் வந்து வர ஆரம்பிக்கும், நீங்க ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஒன் திங், பி ஃபிராங்க், என்னோட ரூம் இப்போ கிளீனா இல்ல, ஏன்னா இப்போ மூவ் பண்ணனால எந்தெந்த திங்ஸ் எங்க வைக்கணும்னு தெரியாம எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சிருக்கேன். ஸோ ஐ வில் கிளீன் இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ பின்னாடி ஏதாவது திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் தட். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது கிளீனா தான் இருக்கும். பட் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ரூம் கிளீனா இல்ல அப்படின்னா அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தோணே தோணாது. ஜஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து போய் தூங்கலாம், இல்ல வேற ஏதாவது நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்ல இருந்து யூஸ்லெஸ்ஸான திங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுமாதிரி திங்க் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் ரூம் க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தாட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், நீங்கள் வந்து பாசிட்டிவ் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்கள் ரூமில் வந்து அதிகமாக ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா பிளான்ஸ் வைக்கிறது ட்ரை பண்ணுங்க, அப்படின்னா வந்து ஃபிஷ் டேங்க்ஸ் வைக்கிறது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃபீலை கொடுக்கும். அந்த நேச்சுரல் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கம்மியாகும். இது வந்து ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து டெய்லி ஒர்க் பண்ண முடியல அப்படின்னாலும் வீக்லி ஒரு 3 times 4 times ஆகும் ஜிம் போகிறது ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஜிம் போக முடியல அப்படின்னா ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. லைக் ஒரு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 2 kilometers 3 kilometers வாக் பண்ணீங்க அப்படின்னாலே அது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். ஸோ அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்றதுக்கு பாருங்க, டெய்லி பண்றதுக்கு பாருங்க. ஸோ பர் டே வந்து இந்த அவர் நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றீங்க, யாரோ ஒரு பர்சன் வந்து நீங்க லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்க பேசிக்கிட்டே கூட வாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் நீங்க பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும். நீங்க அன்னைக்கு கிரியேட் பண்ண ஸ்ட்ரெஸ் அன்னைக்கே வந்து கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம்ல அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாது. அதனால மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அன்னைக்கு கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் அன்னைக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறது பாருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டோன்ட் டூ மல்டி டாஸ்கிங்.
ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்னு வரும்போது இந்த மல்டி டாஸ்கிங் பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோவில் பார்ப்போம். பட் ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ரிப்போர்ட் மட்டும் கிரியேட் பண்ணாமல் உங்களுக்கு அடிஷனலாக இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டைம் சேவ் பண்ணுறேன், நான் வந்து ஒரு 8 hours ஒர்க் அவுட் 6 hours முடிச்சிடறேன் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஒர்க்குமே சேம் டைம்லேயே பண்ணுவீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் நிறைய டைம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்போ நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்த ஏதோ தப்பு பண்ணுவீங்க, அந்த தப்பை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி திருப்பி அந்த ப்ராப்ளத்தெலாம் சால்வ் பண்ணி கரெக்டாக கொண்டு வரதுக்கும் ரொம்ப அதிகமான டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது, பட் மல்டி டாஸ்கிங் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். லைக் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுவேன். பட் நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு மட்டும் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுவேன். லைக் வந்து இப்போ ஒரு மார்னிங் ஒர்க் பண்ணுறேன், மார்னிங் ஆஃபீஸ்க்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட் ஆஃபீஸ்க்காக மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன். ஈவினிங் வந்து யூடியூப்க்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக யூடியூப்க்காக மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன். அட் த சேம் டைம் வந்து பிசினஸ்க்கு வந்து வீக்கெண்ட்ல ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் மட்டும் தான் நான் பிசினஸ்க்காக ஒர்க் பண்ணுவேன். இல்லை இந்த சேம் டேலேயே கூட இந்த 2 hours 3 hours மட்டும் பிசினஸ்க்காக ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணேன் அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, எனக்கு ப்ராப்பரான பிளான் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதுவே நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு பிசினஸ் கால் வருது அப்படின்னா அதை நான் அட்டன் பண்ண அப்படிங்கும்போது என்னடி ஒர்க்கையும் பார்க்க முடியாது, அதே பிசினஸையும் பார்க்க முடியாது. ஸோ ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணி வந்துட்டு நான் ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துப்பேன். அதனால் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் பற்றி டெப்த்தாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 7 points அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து பர்சனலாக நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம், abin official 2020. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி நெக்ஸ்ட் வீடியோ. பை.